தலைவன் மதம் தான் ப்ரோ. எப்பவுமே பேசுகிற அந்த கெட்டது வந்து கண்ணுக்கு தப்பாக தெரியுது, நல்லது தெரில அப்படின்னா வந்து தப்பு வந்து அவர் மேலே இல்லை ப்ரோ, நம்ம பார்க்குற பார்வையில் இருக்கு ப்ரோ. எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்ல இல்ல, ரீசன் என்ன தெரியுமா ப்ரோ? டெடிக்கேஷன் ப்ரோ, டெடிக்கேஷன். நம்ம பண்ணுறது ஜஸ்ட் யூடியூபு, கேமு, ஸ்ட்ரீம்னு இல்லாமல் அதை ஒரு டெடிக்கேட்டடாக பண்ணார். எந்த வேலை செஞ்சாலும் அது ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது மதன் சொல்லலாம் ப்ரோ. எல்லார்ட்டையும் நெகட்டிவிட்டி இருக்குது ப்ரோ. அவர் பண்ணுறது வந்து அவர் பேசுகிற அந்த கெட்டது வந்து கண்ணுக்கு தப்பாக தெரியுது, நல்லது தெரில அப்படின்னா வந்து தப்பு வந்து அவர் மேலே இல்லை ப்ரோ, நம்ம பார்க்குற பார்வையில் இருக்குது ப்ரோ. முக்காசி பேர் அசிங்கமாக பேசுகிறாங்க, ரொம்ப ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணுறாரு இப்படின்லாம் சொல்லுவாங்க. 20 மணி நேரம் அவர் மாதிரி யாரும் ஸ்ட்ரீம் பண்ணவே முடியாது ப்ரோ. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம்னா யோசிச்சு பாருங்க ப்ரோ. இனி நான் 5 ஹவர் 6 ஹவர் விளாட்றேன், முதுகுவலிக்கு எனக்கு. டெடிக்கேஷன் எவ்வளோ, டொனேஷன் சேனலு. இப்போது நான் அவரோட கண்டென்ட் எடுத்து நான் என்னோடய சேனலில் போடுறேன் அப்படின்னா அவர் ஸ்ட்ரைக் கொடுத்துருவார். ஆனால் மதன் சேனல் ஸ்ட்ரைக்லாம் கொடுக்கல. என்ன வேணால் கண்டென்ட் எடுத்துக்கோ, என்னால் நீ 4 காசு சம்பாதிக்கிறியா, அது போதும் எனக்கு. நான் ஒரு 4 பேருக்கு ஒரு உதவியாக இருக்கேனா, அது போதும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் ப்ரோ. நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்லேருந்து க்ரியேட் பண்ண அந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நீங்கள் இன்னொருத்தருக்கு எப்படி ப்ரோ நீங்கள் ரைட் பண்ணி கொடுப்பீங்க? நீங்கள் எப்படி மனசு வரும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? பர்த்டே கிஃப்டாக பண்ணுவார் ப்ரோ. அதை 10K சப்ஸ் இருக்குது இன்னைக்கு நைட்டு. இன்னைக்கு இவருக்கு பர்த்டே, நைட்டு 12 மணிக்கு இவருக்கு வந்து, நைட்டு 12 மணிக்குள்ளே இவருக்கு 15K சப்ஸ், 5K சப்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ரைட் பண்ணுவார் உட்காந்து சேனலை. அவர் வந்து அசிங்கமாக பேசுறத மட்டும் நான் எடுத்துக்க மாட்டேன், நல்லதை மட்டும் தான் எடுத்துப்பேன் எல்லாருக்கிட்டே இருந்தும் நான். ஆனால் இங்கே எல்லாம் என்ன பேசுகிறாங்கனால அவர் பண்ணுறது எதுவுமே தெரியாமல் அவர் பண்ணுற தப்பை மட்டும் பேசுகிறாங்க. டெடிக்கேட்டடாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது சின்ன 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 விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, செய்கிற விஷயத்த மனசுக்கு பிடிச்சி டெடிக்கேட்டடாக பண்ணணும். அது அவர் நல்லா பண்ணார், எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு எனக்கு அது. அதேமாரி அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸு லாயலாக இருப்பாங்க ப்ரோ. அந்த ஃபேன்ஸ் லாயல்ட்டின்னு இருக்குல்ல, சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ லாயலான சப்ஸ்கிரைபர்ஸ். நான் இப்பயும் அவர் கெட்டது அவர் அசிங்கமாக பேசுறது நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன், தப்பு தான் அது. ஒன்று 18+ போட்டு அப்படி பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் அப்படி அதையும் பண்ணல, அது தப்பு தான், அது உண்மையிலே தப்பு தான். மதன் வந்து ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. அவன் மதன் வந்து க்ளோஸில் போயிட்டு 1v4 கிளச்சு, 1 HP, ஜிகில், க்ரௌச்சு, கவரு, ஃபயரு இதெல்லாம் பண்ண மாட்டான். சிம்பிளாக ரொட்டேஷன் அவ்வளோதான். IQ ஒரு டீமை நல்லா கேரி பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா அது மதனை சொல்லலாம். என்ன ஒன்று அசிங்கசியமாக டீம் மேட்ச்சே திட்டுவார், அது ரொம்ப தப்பு. அது திட்டி திட்டி டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆகிடும், அது ரொம்ப தப்பு. திரும்பி வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணுவார் மதன். திரும்பி வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரீம் பண்ணுவார், ஆனால் அசிங்கமாக பேசி பண்ண மாட்டார். கேம் பிளேயில் நிறைய இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல குவாலிட்டியாக இன்னும் கேமை கொடுப்பார். கண்டிப்பாக வருவார், ஸ்ட்ரீம் போடுவார், நீங்கள் வேணால் பாருங்கள். மதனுக்கு வந்து அக்கௌண்ட்டு தான் போச்சு, சேனல் தான் போச்சு, அவருக்குன்னு இருக்க லாயலான ஃபேன்ஸ் இன்னும் இருக்காங்க. பேக் பயங்கரமாக இருக்கும். திரும்பி வர மதன் திரும்பி வர எவ்வளோ டைம் ஆகும்? 6 மந்த்ஸ் மேலே ஆகும் ப்ரோ. ஆனால் 6 மாதம், 1 வருஷம், எத்தனை வருஷம் ஆனாலும் மதனுக்குன்னு ஒரு கூட்டம் வெளியே இருக்குது. எப்போ வந்தாலும் தூக்கி கொண்டாடுவாங்க.